எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள். 30 அக்டோபர் 2021 மற்றும் 31 அக்டோபர் 2021 ஆகிய 2 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். முதல் கேள்வி, G20 அமைப்பின் 16வது உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? G20 அமைப்பின் 16வது உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? இதுக்கு சரியான விடை ரோம், இத்தாலி நாட்டின் தலைநகர் ரோமில் நடைபெற்றது. அடுத்தது, எந்த ஆண்டுக்குள் கார்பன் சமநிலையை அடைவது என 16வது G20 நாடுகளின் உச்சி மாநாட்டில் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது? எந்த ஆண்டுக்குள் கார்பன் சமநிலையை அடைவது என 16வது G20 நாடுகளின் உச்சி மாநாட்டில் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது? 2050. அடுத்து, போ பாண்டவரை சந்தித்த 5வது இந்திய பிரதமர் யார்? போ பாண்டவரை சந்தித்த 5வது இந்திய பிரதமர் யார்? இதுக்கு சரியான விடை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அடுத்தது, 4வது கேள்வி, உள்நாட்டிலேயே வடிவமைத்து உருவாக்கப்பட்ட விமானங்களை அளிக்க வல்ல விசாகப்பட்டினம் என்ற P-15B ரக போர்க்கப்பல் கடற்படையிடம் ஒப்படைக்கப்பட்ட நிகழ்ச்சி எங்கு நடைபெற்றது? உள்நாட்டிலேயே வடிவமைத்து உருவாக்கப்பட்ட விமானங்களை அளிக்க வல்ல விசாகப்பட்டினம் என்ற P-15B ரக போர்க்கப்பல் கடற்படையிடம் ஒப்படைக்கப்பட்ட நிகழ்ச்சி எங்கு நடைபெற்றது? மும்பை. அடுத்து, 5வது கேள்வி, மும்பை மசகான் கப்பல் கட்டும் தளத்தில் வடிவமைக்கப்பட்ட விசாகப்பட்டினம் கப்பல் இந்திய கடற்படையிடம் எப்போது ஒப்படைக்கப்பட்டது? சரியான விடை அக்டோபர் 28. அடுத்தது, எந்த நாள் ஆண்டுதோறும் இனி தமிழ்நாடு நாளாக கடைபிடிக்கப்படும் என முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் அறிவித்தார்? எந்த நாள் ஆண்டுதோறும் இனி தமிழ்நாடு நாளாக கடைபிடிக்கப்படும் என முதல்வர் MK ஸ்டாலின் அறிவித்தார்? ஜூலை 18. அடுத்து, இல்லம் தேடி கல்வி திட்டத்தின் சிறப்பு பணி அதிகாரியாக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இல்லம் தேடி கல்வி திட்டத்தின் சிறப்பு பணி அதிகாரியாக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? கே இளம் பகவத். அடுத்து, 8வது கேள்வி, 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் குறைந்த பந்துகளை எதிர்கொண்டு ஆட்டநாயகன் விருதை வென்ற வீரர் என்கிற புதிய சாதனையை படைத்தவர் யார்? 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் குறைந்த பந்துகளை எதிர்கொண்டு ஆட்டநாயகன் விருதை வென்ற வீரர் என்ற புதிய சாதனையை படைத்தவர் யார்? சரியான விடை பாகிஸ்தானின் ஆசிப் அலி. அடுத்தது, 9வது கேள்வி, எந்த நாடு 5 முதல் 11 வயதுடைய சிறுவர் சிறுமிகளுக்கு பைசர் நிறுவனத்தின் கொரோனா தடுப்பூசியை செலுத்த அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது? அதாவது எந்த நாடு அனுமதி அளித்துள்ளது? சரியான விடை அமெரிக்கா. அடுத்தது, 10வது கேள்வி, இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் உலக சிக்கன தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் உலக சிக்கன தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? சரியான விடை அக்டோபர் 30. அதாவது மற்ற நாடுகளில் வந்து அக்டோபர் 31 உலக சிக்கன தினம் கடைபிடிக்கப்படுகிறது, ஆனால் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 30 கடைபிடிக்கப்படுகிறது. அடுத்தது, உத்தரப்பிரதேசம் மாநிலம் ஜான்சியில் நடைபெற்ற 11வது தேசிய பெண்கள் சீனியர் ஹாக்கி சாம்பியன்ஷிப் போட்டியில் எந்த அணி தங்கப்பதக்கத்தை வென்றது? உத்தரப்பிரதேச மாநிலம் ஜான்சியில் நடைபெற்ற 11வது தேசிய பெண்கள் சீனியர் ஹாக்கி சாம்பியன்ஷிப் போட்டியில் எந்த அணி தங்கப்பதக்கத்தை வென்றது? சரியான விடை மத்திய பிரதேச தங்கப்பதக்கம், ஹரியானா வெள்ளி பதக்கம், வெண்கல பதக்கத்தை மகாராஷ்டிரா அணி வென்றுள்ளது. அடுத்தது, சர்வதேச T20 போட்டிகளில் ஒரு அணியின் கேப்டனாக குறைந்த இன்னிங்ஸில் விரைவாக 1000 ரன்களை கடந்த வீரர் என்ற சாதனையை படைத்தவர் யார்? சர்வதேச T20 போட்டிகளில் ஒரு அணியின் கேப்டனாக குறைந்த இன்னிங்ஸில் விரைவாக 1000 ரன்களை கடந்த வீரர் என்ற சாதனையை படைத்தவர் யார்? பாகிஸ்தான் கேப்டன் பாபர் அசாம். இதுக்கு முன்னாடி இந்த சாதனை விராட் கோலி
பெற்றிருந்தார். தற்போது அந்த சாதனை முறியடிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது, இஸ்ரேல் எண்ணெய் கப்பல் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்ட விவகாரத்தில் எந்த நாட்டு இராணுவம் மீது அமெரிக்கா புதிய பொருளாதார தடைகளை விதித்துள்ளது? இஸ்ரேல் எண்ணெய் கப்பல் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்ட விவகாரத்தில் எந்த நாட்டு இராணுவம் மீது அமெரிக்கா புதிய பொருளாதார தடைகளை விதித்துள்ளது? ஈரான். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2021, இது ஞாபகம் வச்சுங்க, ஏன்னா வருஷம் எதுன்னு தெரியாது. அப்போ 28 அக்டோபர் 2021 தான் இந்த மும்பை மசகான் கப்பல் கட்டும் தளத்தில் வடிவமைக்கப்பட்ட விசாகப்பட்டினம் கப்பல் இந்திய கடற்படையிடம் ஒப்படைக்கப்பட்டது. இது வரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது தினசரி நடப்பு நிகழ்வுகள். 30 அக்டோபர் 2021 மற்றும் 31 அக்டோபர் 2021 ஆகிய 2 தினங்களுக்குரியது. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொலியை உங்க நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல தினசரி நடப்பு நிகழ்வுகள் 30 அக்டோபர் 2021 மற்றும் 31 அக்டோபர் 2021 ஆகிய 2 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.